தமிழகத்தில் செயல்படும் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டிருப்பதற்கு மாநிலங்களவையில் திமுக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள 49 கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் ஒரு தமிழ் ஆசிரியர் கூட இல்லாத விவகாரத்தை திமுக உறுப்பினர் திருச்சி சிவா மாநிலங்களவையில் எழுப்பினார். இந்த பள்ளிகளில் ஹிந்தி மற்றும் சமஸ்கிருத மொழிகள் திணிக்கப்படுவதாகவும் சிவா புகார் கூறினார். சமஸ்கிருத மொழியில் தேர்வு எழுதியவர்கள் மட்டும்தான் 6ஆம் வகுப்பிலிருந்து 7ஆம் வகுப்பிற்கு தேர்ச்சி பெற முடியும் என்பது தமிழக மாணவர்களுக்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம் என்றும் திருச்சி சிவா பேசினார். And RTI information has revealed shocking facts that in Tamil Nadu there are 49 Kendriya Vidyalaya schools. In none of the schools there is not even a single Tamil teacher to impart Tamil education. On the contrary, Sanskrit and Hindi are compulsory. And when these two languages are made compulsory, why not Tamil, sir? Sir, totally, sir, the people choose to study in Kendriya Vidyalaya schools for two reasons. One is the good education important, and the fee collection is very low compared to the private schools. In this situation, poor students who are coming, if they are not deprived of teaching Tamil, sir, it is totally injustice. மத்திய அரசின் இத்தகைய முடிவுகள் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் திருச்சி சிவா குறிப்பிட்டார். கேந்திரிய வித்யாலயா பள்ளியின் மொழி பாடங்களின் பட்டியலில் தமிழ் மொழி இணைக்கப்பட வேண்டும் என்றும் மாநிலங்களவையில் திமுக எம்பி திருச்சி சிவா வலியுறுத்தினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.